தலையோட விவேகம் அப்புறமா அனிருத் தளபதி 62ல கமிட் ஆயிருக்காராம். விவேகம், தானா, சேர்ந்த கூட்டம், வேலைக்காரன் பல படங்கள பிஸியா இருக்கிற அனிருத் அடுத்ததா தெலுங்கு படத்திலயும் டெபியூ ஆகுறாரு. 2014ல இவர் தளபதிக்காக பண்ண கத்தி சம ரீச் ஆச்சு. அதுக்கப்புறமா இப்ப அதே டீமோட அனிருத் ஜாயின் ஆகிறாராம். ஸ்பைடர்க்கு அப்புறமா முருகதாசும் மெர்சலுக்கு அப்புறமா விஜயும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டோம். ஆனா இப்ப இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரா அனிருத் கமிட் ஆயிருக்காராம். கத்தி மேஜிக்க திரும்பவும் ஒர்க் அவுட் பண்ணதான் இந்த ஒரு கூட்டணின்னு சொல்றாங்க. ஆனா இதை பத்தி அனிக்கிட்ட கேட்டா அவர் சிரிச்சுக்கிட்டே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும், அப்ப பாத்துக்கோங்கன்னு சொல்றாரு. அவர் நோன்னு சொல்லாதப்பவே எஸ் அப்படிங்கறது புரிஞ்சு போச்சு. சோ தலைக்கு அப்புறமா அனிருத் திரும்பவும் தளபதியோட ஒர்க் பண்ண போறாரு. பட் அதுக்கு முன்னாடி இப்ப தலையோட விவேகம் படத்துக்காக பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருல்ல. 50 டியூன் வரைக்கும் பேக்கப் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பெஸ்ட் டியூனா செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அதுல சர்வைவர் தலை விடுதலைக்கு அப்புறமா ஒரு கர்நாடிக் சாங் ரிலீஸ் பண்ண போறாங்களா. இது வரைக்கும் ஹிப்ஹாப் இடியம் டெத் மெட்டல் பேட்டர்ன்ஸ்ல ரெண்டு சாங் கேட்டீங்க. பட் தேர்ட் சாங் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு கர்நாடிக் ஸ்பேஸ்ல இருக்கும். மொத்தம் 7 சாங்ஸ் இருக்கு. இந்த 7 சாங்ஸும் பல டிஃபரெண்ட் ஜானர்ஸ்ல இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அதோட ரீ ரெக்கார்டிங் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரா. அனிருத்தோட ஒவ்வொரு சாங்கை கேட்டதுக்கு அப்புறமும் தல அஜித் கால் பண்ணி விஷ் பண்ணுவாராம். அவர் கொடுத்த அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் ஒவ்வொரு சாங்கையும் பெஸ்டா கொடுக்க என்ன மோட்டிவேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் மேல இருக்கிற கான்பிடன்ட் தானோ என்னமோ பேக் டு பேக் சோனி மியூசிக் அனிருத்தோட ஆல்பத்தை வாங்க வைக்குது. வேதாளம், தங்கமகன், ரேமோ, ரம், விவேகம் அப்புறமா இப்ப தானா சேர்ந்த கூட்டம் படத்தோட ஆடியோ ரைட்ஸையும் சோனி மியூசிக் வாங்கியிருக்காங்க. இதை பத்தி அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆன ஸ்டுடியோ கிரீன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதோட ஆடியோவையும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்றதா சொல்லிருக்காங்க. சூர்யாவோட பர்த்டே ஸ்பெஷலா ஜூலை 23rd தானா சேர்ந்த கூட்டம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கூடவே இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு அப்படின்னு சொல்றதை பார்த்தா மேபி ஏதாவது சாங்கோட கிளிம்ஸ் ரிலீஸ் ஆகலாம். சோ பேக் டு பேக் அனிருத் சூர்யா சிவகார்த்திகேயன் தல தளபதின்னு பெரிய படங்கள்ல பிஸியா இருக்காரு. அதோட இனிமேல் வருஷத்துக்கு ஒரு தெலுங்கு படமாவது பண்ணணும் அப்படிங்கிற முடிவுலயும் இருக்காராம். சரி, அனியோட எந்த ஒரு மியூசிக் ஆல்பத்தை நீங்க ரொம்பவே எதிர்பார்க்கறீங்க? விவேகமா, தானா சேர்ந்த கூட்டமா, இல்ல வேலைக்காரனா? உங்களோட சாய்ஸ கீழே கமெண்ட் பண்ணுங்க.